இந்த வீடியோ பார்க்க வந்திருக்க என்னுடைய நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிம்பிளி ஜே பேர். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வேரியஸ் டெசிக்னேஷனில் நம்ம ஜாப் வேகன்சிஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த ஜாப் வழங்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரான ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் சென்டர்லேருந்து இந்த ஜாப் வேகன்சிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் மோஸ்ட் ப்ரிஃபரபுளாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஜாப் அப்படின்றத டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். என்னென்ன குவாலிஃபிகேஷன் எதிர்பார்க்குறாங்க, எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெசிக்னேஷன் அப்படின்றது என்பிடி அண்ட் பிஇடி அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்ற ரோலுக்கு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ என்பிடி அண்ட் பிஇடி டெசிக்னேஷனில் யாராவது இருந்தீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு அப்படின்னா இந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு பிஇ டிப்ளமோ படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 8 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத இவங்க எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 50K அதாவது 50,000 அப்படின்றது உங்களோட சேலரியாக இருக்கும். லொக்கேஷன் ராணிப்பேட்டில் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் காஸ்டிங் நாலேஜ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8 to 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு இவங்க எடுக்க போகிறாங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ டிப்ளமா படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். ஸோ காலேஜில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஃபீல்டில் உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வேணும் எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 20K அப்படின்றது சேலரியாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் அப்படின்றது ராணிப்பேட்டில் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்கில்ஸ் வந்து சிஎன்சி மிஷினிங் அப்படின்ற ஸ்கில்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அதாவது ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டில் சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு குவாலிஃபிகேஷன் எம்பிஏ பண்ணியிருக்கணும், எம்பிஏல ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 5 to 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது உங்கள்கிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 30K அப்படின்றது 30,000 அப்படின்றது உங்களோட சேலரி அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் அப்படின்றது ராணிப்பேட்டில் இது லொக்கேட் ஆகிருக்கு. இந்த கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ராணிப்பேட்டில் இருக்க லொக்கேஷனுக்கு தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். குவாலிஃபிகேஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சீனியர் மேனேஜர் ஏஜிஎம் ஜிஎம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெசிக்னேஷன்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் தான் இந்த சீனியர் மேனேஜர் ஏஜிஎம் அண்ட் ஜிஎம் அப்படின்னு அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் அண்ட் ஜெனரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிகாம் எம்காம் எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணியிருக்கணும், சிஏ பண்ணியிருக்கணும். சிஏல வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ன் ஆர் ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 20 to 25 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இவங்க எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 18 to 24 lakhs per annum அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யாராவது இதுக்கு அப்ளை பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். லொக்கேஷன் வந்து இந்திரா நகரில் இருக்குது, பெங்களூரில் இருக்க இந்திரா நகரில் இந்த லொக்கேஷன் அப்படின்றது இந்த கம்பெனி அப்படின்றது ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட் வில் பி ப்ரிப்பேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேனுஃபேக்சரிங் பேக்ரவுண்ட் அப்படின்றது எதிர்பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் பிஇ டிப்ளமா படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ பிஇ டிப்ளமாவில் எத்தனை இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். இந்த பிஇ டிப்ளமாவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 8 to 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸும் இவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்றது 5 lakhs per annum அப்படின்றது ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் ராணிப்பேட்டில் தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸ்கில்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா சிஎன்சி விஎம்சி அலுமினியம் காம்போனன்ட் வெல் நாலேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிஎன்சி விஎம்சியில் நாலேஜ் இருக்கணும் அண்ட் அலுமினியம் காம்போனன்ட்ஸில் உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். நீட் 3 கேண்டிடேட்ஸ் அதாவது 3 கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கான ஜாப் வேகன்சி நம்ம பார்த்துட்ருக்கோம். இதுக்கு என்ன டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி. ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பிஇ டிப்ளமோ படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். இந்த பிஇ டிப்ளமோவில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 0 to 3 இயர்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள். அப் டு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 12,000 to 20,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. காரப்பாக்கம் சென்னையில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு அப்ளை பண்ணனாலும் ஸோ இது அதே ப்ரொசீஜர் தான் அப்ளை பண்ணுறதுக்கு.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஜாப் வேகன்சி அப்படின்றது, ஸோ ப்ராசஸ் குவாலிட்டி அப்படின்ற டெசிக்னேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் தான், இல்லை ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டிபார்ட்மெண்ட்டில் குவாலிட்டி அப்படின்ற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டெசிக்னேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பிரைட் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமா மெக்கானிக்கல் ட்ரிபிளி அண்ட் இசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமாவில் மெக்கானிக்கல் ட்ரிபிளி அண்ட் இசி பண்ணியிருக்கணும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. 1 year வந்து பார்த்தீங்கன்னா மினிமம், மேக்ஸிமம் 2 years வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். சேலரி அப்படின்னு பார்க்கும்போது அப் டு 13K வரைக்கும் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் அப்படின்னு பார்க்கும்போது காவரப்பேட்டை கும்மிடி பூண்டி இந்த ரெண்டு லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஸோ நீட் 1 candidate, அதாவது இதுக்கு ஒரே ஒரு கேண்டிடேட் தான் எதிர்பார்க்குறாங்க 1 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இதுக்கு ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃப்ரீயாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டெசிக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது லாஜிஸ்டிக்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற டெசிக்னேஷன் தான் இந்த கம்பெனிக்கு. இதில் எனி டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள் தாராளமாக. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கம்பெனிக்கு எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்றது 20K, அதாவது 20,000 அப்படின்றது உங்களுக்கு சேலரி. லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா ட்ரிப்ளிகேண்டில் லொக்கேட்டாக இருக்குது, சென்னையில் ட்ரிப்ளிகேண்டில் லொக்கேட்டாக இருக்குது. ஸோ ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரைட் ஃபார்வர்டிங் டாக்குமெண்டேஷன் அப்படின்ற ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட அவங்க பேசிக்காக எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு அப்ளை பண்ணாலும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர்ஸுக்கு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைட் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு கொடுத்துருக்காங்க. சைட் இன்ஜினியர் ரோலுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ற ஃபீல்டில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி கொடுக்க போகிறாங்க. இதுக்கு பி டிப்ளமா சிவில் பண்ணியிருக்கணும், சிவில் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இவங்க எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 12,000 அப்படின்றது சேலரி. ஆல் ஓவர் இந்தியாவில் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்காமடேஷன் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. நீட் 10 candidates அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியாவில் நீட் 10 candidates அப்படின்னு சொல்லிட்டு சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் டிஸ்பேச் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா எம்என்சி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியிலேருந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பி டிப்ளமா படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ இசிஇ படிச்சிருந்தா இதுக்கு, இந்த டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 12K கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லொக்கேஷன் ஒரகடமில் இருக்குது, ஒரகடம் சென்னையில் இது லொக்கேட் ஆயிருக்கு. நீட் 6 candidates அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் 3 to 6 months ஆஃப் ரோலில் இருக்கும், தே இட் வில் பி பர்மனன்ட் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு 3 to 6 months வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோலில் நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் ரோல் ஆக்கிறதுக்கு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு எடுக்கிறாங்க. இது கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் மிஷின் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற டெசிக்னேஷனுக்கு ஜாப் தர போகிறாங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்றது எனி டிகிரி, நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 1 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது மினிமம் 1 year இருக்கணும், மேக்ஸிமம் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. சேலரி அப்படின்னு பார்க்கும்போது 15,000 to 17,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ரேஞ்ச் அப்படின்றத ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ லொக்கேஷன் அப்படின்றது கோயம்புத்தூரில் இருக்குது. ஹிந்தி மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஹிந்தி மஸ்ட், ஹிந்தி தெரிஞ்ச ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தாராளமாக இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட் அண்ட் சாக்லேட் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ரோலுக்கு எடுக்க போகிறாங்க. இதுக்கு பிகாம் பண்ணியிருக்கணும், பிகாமில் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பிகாம் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபினான்ஸ் எக்ஸிக்யூட்டிவில் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஆஃப் ரோலில் எடுக்கிறாங்க. 12K அப்படின்றது சேலரி. லொக்கேஷன் அப்படின்றது திருமடிசை சென்னை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீட் 1 candidate, ஒரே ஒரு கேண்டிடேட் இருந்தால் போதும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு எடுக்க போகிறாங்க. ஸோ டிசைன் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் வேலை இருக்குது, அதாவது இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு டிசைன் இன்ஜினியர் அப்படின்ற ரோலுக்கு உங்களுக்கு ஜாப் தர போகிறாங்க. இதுக்கு பிஇ டிப்ளமா மெக்கானிக்கல், பிஇ டிப்ளமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சுக்கணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 5 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப் டு 10 years வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். சேலரி வந்து 60,000 அப்படின்றது சேலரி. கோயம்புத்தூரில் லொக்கேட் ஆயிருக்கு.
கியர் பாக்ஸ் டிசைன் நாலேஜ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கியர் பாக்ஸ் டிசைன் வந்து பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸ்கில்ஸ் வந்து க்ரியோ மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரியோ அப்படின்ற டெசிக்னேஷன், க்ரியோ அப்படின்ற ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேபி அந்த ஃபீல்டில் இருக்கவங்க க்ரியோனா என்னன்னு தெரியும், பட் எனக்கு என்ன அப்படின்றது தெரியல. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டெசிக்னேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் மேனேஜர் குவாலிட்டி. இந்த டெசிக்னேஷனில் இருக்க ஜாப் ஏஜென்சி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பி டிப்ளமோ படிச்சிருந்தா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுலேயும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் படிக்கணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி, இது வந்து ஒரு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ். நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 8 to 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க. 5 to 6 lakhs பர் ஆனம் அப்படின்றது சேலரியாக உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இருக்கு, அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜாப் ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு டை காஸ்டிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு வந்து ஜாப் தர போகிறாங்க. இதில் பி டிப்ளமோ மெக்கானிக்கல் பண்ணியிருக்கணும். 8 to 10 years வந்து இதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. 5 lakhs பர் ஆனம் அப்படின்றது சேலரி. லொக்கேஷன் ராணிப்பேட்டில் இருக்குது. சிஎன்சி விஎம்சி ஸ்கில்ஸ்லாம் உங்ககிட்ட அவங்க எதிர்பார்க்குறாங்க பேசிக்காக. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்பெனி வந்து பார்த்திங்கனா இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு ஜாப் ஏஜென்சி அப்படின்றது இருக்குது. பி டிப்ளமோவில் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கணும். இது வந்து டெசிக்னேஷன் அப்படின்னு பார்க்கும்போது பெவல் மிஷின் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது 5 to 6 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. சேலரி 30,000 அப்படின்றது சேலரி. லொக்கேஷன் கோயம்புத்தூரில் இது வந்து லொக்கேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாலிமர் இண்டஸ்ட்ரியில் பி பாலிமர் பண்ணியிருக்கணும், பாலிமர் டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். குவாலிட்டி இன்ஜினியராக எடுக்கிறாங்க பாலிமர் இண்டஸ்ட்ரியில். 2 to 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 2 lakhs பர் ஆனம் சேலரி அவங்க வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட்டோ கேட் வந்து பார்த்திங்கன்னா படித்தவங்களுக்கான ஜாப் வேகன்சி. ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்படின்ற கம்பெனி, எனர்ஜி சிஸ்டம்ஸ் அப்படின்ற டெசிக்னேஷன் உடைய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ட்ரிபிளி டிபார்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும். 15K சேலரி அப்படின்றது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. இருகாட்டுக்கோட்டை அப்படின்றத சென்னையில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இதுக்கு 3 candidates கேட் தெரிஞ்ச 3 candidates வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்பிடி அப்படின்ற டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஜாப் வேகன்சி எடுக்க போகிறாங்க. ஸோ பிஇயில் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கணும். இதுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணாலே போதும். சேலரி வந்து 13K கிராஸ் சேலரி அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லொக்கேஷன் ஸ்ரீபெரும்புதூரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. நீட் 2 candidates அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பி மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டெசிக்னேஷன் கொடுக்க போகிறாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்றது குவாலிட்டியில் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் சம்மந்தமான ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் உங்களுக்கு 6 to 8 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. 30K சேலரி. லொக்கேஷன் ஸ்ரீபெரும்புதூரில் இந்த கம்பெனி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்டில் நிறைய ஜாப் ஏகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதர் ஜாப் ஏகன்சி கொடுக்கணுன்னாலும் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்னொரு வீடியோ அப்படின்றத நான் மேக் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லான ஜாப் இருந்ததுன்னா அதுக்கு அட்டன் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கான இவங்களோட நம்பர் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இமெயில் அட்ரஸ் இருந்தால் இமெயில் அட்ரஸ் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். உங்களோட ரெசியூம்ஸை அவங்களோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணி வைங்க, இல்லை டெலிகிராமில் சென்ட் பண்ணி வைங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிங்கனாலே அவங்க வந்து ரிவர்ட் பேக் கொடுப்பாங்க. ஸோ அண்டில் தென் திஸ் இஸ் JP சைனிங் ஆஃப்.